ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திவ்யா கௌதம் குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, குர்த்தி ஹால் மீஷோவோட ஃபெஸ்டிவல் அவுட்ஃபிட் மாதிரி குர்த்தி ஹால். இந்த குர்த்தி ஹால்ல வந்து நம்ம வந்து குர்த்தி பேண்ட் வித் துப்பட்டா, இது யாரோ கேட்டிருந்தீங்க சப்ஸ்கிரைபர் தான், பேண்ட் துப்பட்டா குர்த்தியோட செட்டா வந்து நீங்க வந்து ஒரு ஹால் போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த ஹால் இது வந்து நான் ஒரு 30-31 ஜூலையா ஜூலைன்னு நினைக்கிறாங்க, ஜூலை 30-31 வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க ரெண்டு நாள். ஸோ அந்த ஆஃபர்ல நான் வந்து எடுத்தேன். அதனால ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நீங்க செக் பண்ணும்போது கூட தான் இருக்கும். ஏன்னா நான் ஆஃபர்ல எடுத்ததுனால எல்லாமே 500-550 வந்தது. பட் ஒரிஜினல் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 700 ரேஞ்சில் தான் இருக்கு. அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்ததான், ஓரளவுக்கு ஒர்த்தா தான் இருக்கு. எது எது பர்ஃபெக்டா இருக்கு, எது எது வந்து நார்மலா இருக்குன்றத வந்து ஒவ்வொரு ட்ரெஸ் காமிக்கும் போது நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து குர்த்தி ஹால் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்ஃபிட் எல்லாமே பார்த்துடலாம். நான் வந்து 5 அவுட்ஃபிட் சொன்னேன் ஏற்கனவே, 5 அவுட்ஃபிட் ஆர்டர் பண்ணி அதில் வந்து ஒன்று கேன்சல் ஆகி திரும்ப இன்னொன்று ஆர்டர் போட்டு அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி, இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் காட்ட போகிற 4 அவுட்ஃபிட்லையும் 1 or 2 அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு என்னக்கா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா நான் வாங்கும்போதும் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருந்தது. ஸோ நான் வெயிட் பண்ணி தான் வாங்கினேன். அதனால தான் போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணும்போதே கேன்சல் ஆகிடும், இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு அதுக்கப்புறமா வரும். இதுமாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால தான் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தால் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் நான் வந்து அந்த ஷாப்போட, இது ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க எந்த ஷாப் பொண்ணு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா ஒரே ட்ரெஸ்ஸை வந்து நிறைய ஷாப்ல போடுவாங்க, எது ஒரிஜினல்னு தெரியாது. ஸோ நான் எதை வந்து பிக் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஷாப்பை வந்து லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய குர்த்திஸ் வரும். அந்த குர்த்திஸில் வந்து நான் பிக் பண்ணது இருக்கும். அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்ததுன்னா வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் நிறைய பேர் வந்து ஃபேவரட்னு சொன்னீங்க எனக்கு, அது எப்போ நீங்கள் போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ கலர் தான், நானும் அது வந்து போட்டுட்டேன் ஒரு வாட்டி, போட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து வியர் பண்ணி அதை வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த அவுட்ஃபிட்டு சூப்பரான ஒரு அவுட்ஃபிட். அதான் ஒரு அந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தானு கேட்டால் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸே ஒர்த்து தான். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து நான் வாங்கினப்ப எவ்வளோ ப்ரைஸ்னா 613 இருந்தது. ஆனா இப்ப எம்ஆர்பி ரேட் வந்து 704. ஏன்னா நான் வந்து 500க்கு மேல நான் ட்ரெஸ் வந்து உங்களுக்கு மீஷோல இருந்து நான் வந்து ஹால் போட்டதே இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். 700க்கு மேல நான் எடுத்திருக்கேன். இது வந்து தீபாவளிக்கான அவுட்ஃபிட்னே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு தீபாவளி வரதுக்கு. கண்டிப்பா இந்த அவுட்ஃபிட்ல ஏதாவது ஒன்று வந்து நீங்க தீபாவளிக்கே நீங்க வந்து போட்டுக்கலாம். அதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் 1 day ஆஃபர் போடுவோம், அந்த நேரமா பார்த்து நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். இல்ல அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்ல அப்படின்னா உடனே நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இது கண்டிப்பா இந்த ட்ரெஸ் வந்து ஒர்த்து, இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் அந்த மாதிரி, ரம்ஜான் அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் கண்டிப்பா போடலாம். இது எவ்வளவு ஒர்த்து, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ப்ளூ கலர், டீல் கிரீன் அப்படின்னு போட்டிருக்கு அந்த இதுல, பட் உண்மையிலே வந்து டீல் ப்ளூ. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டீல் ப்ளூ கலர் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி தான், நோ ஸ்டோன் ஒர்க் எல்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க், குர்த்தா பேண்ட் அண்ட் துப்பட்டா. துப்பட்டா வேற லெவல்ல இருக்கு, ஏன்னா அது வந்து நெட் துப்பட்டா. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கிளாத் வைஸும் ஓகே தான், டிசைன் வைஸும் ஓகே தான். அண்ட் வியர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டான லுக்ல இருக்கு. ஸோ வேற லெவல்ல இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதே மாதிரி வந்து பேண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் பேண்ட்ன்றப்போ உங்களுக்கு வந்து வந்து லெகிங்ஸ் மாதிரி டைட்டா அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்காது. ஜீன் மாதிரியும் ரொம்ப டைட்டா இருக்காது, நமக்கு வந்து எலாஸ்டிக் மாதிரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. துப்பட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அந்த துப்பட்டா பார்த்தா வாங்கினேன். இந்த குர்த்தியில வந்து கஸ்டமர் இமேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இந்த குர்த்திஸ். அதே மாதிரி எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சொன்னதுனால நீங்க வாங்கணும் அப்படின்றதுனால இல்லைல்ல, நிறைய இமேஜஸ் செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவங்க வியர் பண்ண போட்டோவும் போட்டிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. இந்த அதனால இந்த துப்பட்டாக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸே பார்த்தேன். சூப்பர் துப்பட்டா. இதை வந்து மற்ற ட்ரெஸ்க்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம், ஏதாவது பிளெயின் ஒயிட் குர்த்திக்கும் போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கு நெட் துப்பட்டா. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் பிளெண்டடு அந்த மாதிரியான ஃபேப்ரிக், இது ரேயான் கிடையாது, காட்டன் பிளெண்டட். பியூர் காட்டன்னு சொல்ல முடியாது, காட்டன் பிளெண்டட் ஃபேப்ரிக் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அண்ட் 2-3 தடவை வாஷ் பண்ணால் இது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படிலாம் வந்து தெரியும். நான் ஆஃப்டர் வாஷ் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுறேன்.
கோ ஸ்ரீ சாரீஸ் அப்படின்ற ஷாப்ல தான் நான் வந்து இதுல பிக் பண்ணேன். ஏன்னா மென்ஷன் பண்ணிருக்கவங்களுக்கு கோ ஸ்ரீ சாரீஸ் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய குர்த்திஸ் வரும், அதுல வந்து இது இருக்கும். சோ உங்களுக்கு கோட் நம்பர் ஓபன் ஆகல அப்படின்னா அந்த லிங்க ஓபன் பண்ணி நிறைய இமேஜஸ் வரும், அதுல வந்து இந்த குர்த்திஸ் குர்தா செட் இருக்கும், நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் குர்த்தி பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, எனக்கு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நியான் கிரீன் மாதிரி இருக்கு, பேரட் கிரீன் தான் சொல்ல பார்க்க, கொஞ்சம் வந்து பேரட் கிரீன் அண்ட் நியான் கிரீன் மாதிரியும் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நியான் கிரீன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரியே பார்த்தேன் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல பார்க்கும்போது அப்படி இருந்தது. பட் நவ் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு, எனக்கு அதுதான் கொஞ்சம் டென்ஷன். ஆனா இதே செட் வந்து எல்லோ கலர்ல ரெட் கலர்ல இருக்கு, அது வந்து ஸ்டாக்ல இருக்கு. எதுக்குன்னா இந்த கோட் நம்பர் நீங்க டைப் பண்ணும்போது, இதை இப்ப நான் கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த குர்தா செட்டோட கோட் நம்பர் கொடுத்துருப்பேன், அது ஓபன் ஆகல, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குன்னா ஓபன் ஆகாது. சோ அதனால அந்த ரெட் எல்லோ இதே குர்தா செட் ரெட் எல்லோல இருக்கும், அந்த கோட் நம்பரையும் நான் கொடுக்கறேன். அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இமேஜே வந்து இந்த குர்தா செட் வரும். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இது வந்து என்ன ஷாப் அப்படின்னா, இது வந்து நிர்மலா இம்பெக்ஸ் அப்படின்ற ஷாப்ல இருந்து பிக் பண்ணது. அந்த ஷாப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, அதை ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல வந்து நிறைய குர்த்திஸ் வரும்போது இந்த செட்டும் அப்படியே வரும். சோ அவுட் ஆஃப் ஸ்டாக் முடிஞ்சு உங்களுக்கு ஸ்டாக்ல எப்ப வருதோ அப்ப நீங்க பிக் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு குர்தா செட் இது வந்து பாத்தீங்கன்னா, ரேயான் குர்தா. பட் உண்மையிலே இதுதான் காட்டன் ஆட்டம் இருக்கு, அது காட்டன் ஆட்டமே இல்ல. ஃபர்ஸ்ட் குர்தா செட் சூப்பரா ஒரிஜினல் காட்டன் ஆட்டமே இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல ஆனா கிரீனை விட எல்லோ சூப்பரா இருந்துச்சு. நான் ஆனா எல்லோ எடுக்கல, ஏற்கனவே இந்த ஹால்லயே நான் இன்னொரு எல்லோ எடுத்துட்டேன் ஆல்ரெடி, அதனால நான் வந்து எல்லோ எடுக்கல. பட் எல்லோ கலர் வந்து இதை விட பார்க்க அருமையா இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து எல்லோ கூட எடுத்துக்கலாம், ஸ்டாக்ல இருக்குது எல்லோ ரெட்டு கிரீனு. இந்த கிரீன் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் இந்த கிரீன் எடுத்துக்கிட்டேன். பேண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ட்ரௌசர் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்து எலாஸ்டிக் தான். அண்ட் துப்பட்டா வந்து பியூர் காட்டன் ஆட்டம் இருக்கு. இது வாஷ் பண்ணா உண்மையிலே காட்டன் ஆயிடும், ஆனா ரேயான் தான் சொல்லியிருக்காங்க. பட் பார்த்தா டிசைன்லாம் பார்த்தா, அதாவது தொட்டு பார்க்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் ஆட்டம் இருக்கு. சூப்பரா இருக்கு டிசைன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் சாரியா கட்டும் போது நல்லா இருக்கும், பட் சூப்பரா இருக்கு. இதை நான் வியர் பண்ண வீடியோல தான் உங்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து தெரியும் எக்ஸாக்டா எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதை நான் வாங்கும் போது என்ன பிரைஸ் இருந்ததுன்னா, அது நான் 500-550 அந்த ரேஞ்சில தான் இருந்தது. பட் இப்ப எம்ஆர்பி வந்து 771 இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒர்த்து தான், கண்டிப்பா இது வந்து ஒர்த்து. ஏன்னா நம்ம தீபாவளிக்கு எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே பிரைட்டான கலர் தான் தருவேன் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஆரஞ்சு குர்தா செட்டு, வேற லெவல் கலர். இது எல்லாமே இந்த நாலு செட்டும் பாத்தீங்கன்னா வந்து பாலிவுட் ஸ்டைல்ல இருக்கும், அதாவது நல்ல லாங்கா ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. பெரிய சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிவுட் சீரியல்லாம், ஹிந்தி டப்பிங் சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய சுடி போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, லாங் இயரிங்ஸ் போட்டு. அந்த மாதிரிதான் அந்த நாலு செட்டுமே இருந்துச்சு பாக்கும்போது. நல்ல பிளைன் ஆரஞ்சு, இதுக்கெல்லாம் வந்து பிக் சைஸ் இயரிங்ஸ் போட்டா சூப்பரா இருக்கும். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த கையில உள்ள பார்டர். சோ இந்த பார்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பரா இருந்தது. பட் இது ஃபுல் ஸ்லீவா இருந்தா நல்லா இருக்கும், பட் ஃபுல் ஸ்லீவ் இல்ல, 3/4 ஸ்லீவ் தான், நல்லா பிளைனா இருக்கு. பட் கிளாத் வைஸ் பார்த்தா வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எதுக்குமே லைனிங் கிடையாது, பட் இது மட்டும் லைனிங் இல்லாம கொஞ்சம் அப்படியே நமக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி தெரிஞ்சுது. பட் அந்த அளவுக்கு தெரியல, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுது. அதே மாதிரி கீழையும் பாத்தீங்கன்னா பெரிய பார்டர் வச்சிருக்கு. நம்ம வந்து பர்ஃபெக்டான ஜுவல் செட் போட்டு மேக்கப் போட்டு ஸ்லிப்பர்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும். சிம்பிளா நீங்க எங்கேயாவது போகும்போதுலாம் இதை நீங்க வியர் பண்ண வேணாம், ஒன்லி ஃபங்க்ஷனுக்கு உள்ள மாதிரி தான் நான் வந்து இந்த ஹாலே வந்து எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்கு. நான் எல்லாமே வந்து எம் சைஸ்ல தான் எடுத்திருக்கேன், எல்லாமே பின்னெட் கமெண்ட்ல உங்களுக்கு நான் மென்ஷன் பண்றேன். எம் சைஸ் தான் எடுத்திருக்கேன், என்னோட ஹைட் வந்து 5 feet. ஸோ பேண்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், ட்ரௌசர் பேண்ட் தான், நல்லா எலாஸ்டிக்கா இருக்கு, நல்லா இருக்கு. இது இந்த பேண்ட் மற்ற பேண்ட்டை விட பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு எனக்கு வியர் பண்றதுக்கு, சூப்பரா இருந்தது எல்லாமே. இது வந்து பிளைனா இருக்கிறதுனால வேற குர்த்திக்கும் நீங்க வந்து போட்டுக்கலாம், நல்லா இருந்துச்சு. அண்ட் துப்பட்டா வந்து ரொம்ப மத்தத மாதிரி இல்ல, இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் குர்த்தியை பொறுத்த வரைக்கும் துப்பட்டாவோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். பார்டர் மட்டும்தான் இருக்கு, மத்தபடி ஒர்க் எல்லாம் இடையில கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், பட் ஓகே. இது வந்து நான் எம்ஆர்பி பிரைஸ் வந்து இந்த குர்தா செட்டோட எம்ஆர்பி பிரைஸ் வந்து 723, நான் வாங்கும் போது 596 வாங்கினேன். இது வந்து சோனு பிரின்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல வந்து லிங்க்ல வந்து நான் போய் வாங்கினேன். சோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன்.
லாஸ்ட் ஃபைனல் இதுவும் என்னோட ஃபேவரட் தான். ப்ளூக்கு அடுத்தது இது என்னோட ஃபேவரட். எல்லோ கலர் செம்மையா இருக்கு. இதை நான் வந்து இதுவும் வந்து நான் வியர் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கோ போட்டு போனேன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையா இருக்கு. அண்ட் இந்த குர்த்தியில எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஃப்ரண்ட் டிசைன் தான். ஃப்ரண்ட் டிசைன் வந்து கொஞ்சம் இந்த இங்க வந்து லோர் நெக் மாதிரி இருக்கும். நீங்க இப்படி பண்ணி ஏதாவது நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நானும் அந்த அப்படிதான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது டெய்லர்ட்ட கொடுத்து இங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டா நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இந்த பாத்தீங்கன்னா இந்த லேஸ் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி ஸ்லீவ் வந்து 3-4 ஸ்லீவ், அதுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து வாங்கினப்ப கொஞ்சம் லூஸா இருந்தது, வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து கரெக்டான சைஸே நீங்க வந்து வாங்கிக்கலாம். இங்கதான் வந்து ஒர்க் இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்டர்ல எல்லாம் ஒர்க் கிடையாது, ரொம்ப ரொம்ப பியூர் காட்டனாட்டம் இருக்கு. கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லை, ரொம்ப ரொம்ப சாஃப்ட். அண்ட் டிசைனும் வந்து வேற லெவலா இருக்கு. ஃப்ரண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கு. இது நான் வந்து வாங்கும் போது என்ன பிரைஸ்னா கொஞ்சம் தான் டிஃபரா இருந்தது, 718. அண்ட் இப்ப இருக்கிற பிரைஸ் வந்து 749. பேண்ட்டும் பாத்தீங்கன்னா ட்ரௌசர் பேண்ட் தான். அண்ட் துப்பட்டா வந்து வேற லெவல். இந்த ஒரு குர்தா செட்டுக்கு தான் துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டார்க் பிங்க் துப்பட்டால பாத்தீங்கன்னா பார்டர்ல வந்து ஒரு மாதிரியான பஞ்சு முட்டாய் பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டார்க் பிங்க் மாதிரி இருக்கு. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இந்த டெசல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த துப்பட்டா பாத்தீங்கன்னா வந்து சொல்ல மறந்துட்டேன், இது வந்து காட்டன் பட் இது வந்து ஷிஃபான் துப்பட்டா. இது வந்து என்ன மெட்டீரியல்னா ஷிஃபான். ஸோ எல்லாத்தோட லிங்க் அண்ட் கோட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.